हेलो यार। ऐसे और निम्सम पेस्ट वंदरें। ना अवलोड हस्बंड दां पेसरें। डाक्टर इन्ने के अवलोड ट्रीटमेंट का वर सुली इरुंदांग। अदुक्कु दां किळंबिट्टु इरुक्कोम। एन्नदु इल्ल एनक्कु पुरियल। रिपोर्ट मारी वंदिरुच्चा एन्ना सोल्रींगे? என்னங்க நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அது எப்படிங்க மாறும்? ஒருத்தவங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதை செக் பண்ணாம தான் கொடுப்பீங்களா? எது? இது உங்களுக்கு சின்ன தப்பா? ஐஸ்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் ரிப்போர்ட் மாத்தி கொடுத்துட்டு நான் அவளை தினந்தனம் நோயாளியை பார்க்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு தாங்க தெரியும். அது எப்படிங்க 2 டேஸ் கழிச்சு தான் வந்து சொல்றீங்களா? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒருவேளை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருந்துச்சுனா என் ஐசியூவை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? இல்ல உங்க ஹாஸ்பிட்டல்னால தான் திருப்பி கொடுக்க முடியுமா? என் ஐசியூக்கு மட்டும் ஏதாவது ஆயி இருந்துச்சு உங்க யாரையும் சும்மா விட்டுருக்க மாட்டேன். சரி, என் ஐசியூட ரிப்போர்ட் தான் என்ன? எதுக்காக அன்னைக்கு அவ மயங்கி விழுந்தா அதையா சொல்லுங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? என் ஐசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? என் ஐசுக்கு எதுவும் இல்லல்ல? என்னது காம்பன்சேஷனா? என் ஐசோட உயிருக்கு காம்பன்சேஷனா? வாயில ஏதாவது வந்துட போதும். ஏதோ என் ஐசுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதால உங்களை விடுறேன். இனிமேலாவது யார் வாழ்க்கையிலையும் விளையாடாம ஒழுங்கா செக் பண்ணி சொல்லுங்க மேம். ஐசு உனக்கு எதுவும் இல்லை. என் ஐசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவும் ஆகாது. நீ எப்போதுமே இனிமே சிரிச்சுட்டே தான் இருக்க போற. ஐசு 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 நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம டூர் போறதுக்காக கிளம்பல, ஹாஸ்பிட்டல் போறதுக்காக தான் கிளம்புறோம். அன்னைக்கு நீ மயக்கம் போட்டு விழுந்தல்ல, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணி பார்த்ததுல உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. ஆனால் 2 டேஸ் கழிச்சு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் உன்னை எப்படி காப்பாற்றிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. அதுக்காக தான் நான் மறைச்சேன். அதுக்கப்புறம் உன்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி உன்னை பக்குவமாக சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நீ நம்ம டூருக்கு போகிறோம் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அது வேற ஒரு ஐஸ்வர்யாவோட ரிப்போர்ட்டா. இப்போ தான் எனக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணாங்க. ரிப்போர்ட் மாறி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் உனக்கு எதுவும் இல்லை, நீ நார்மலாக தான் இருக்க, உனக்கு வந்தது சாதாரண மயக்கம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் எனக்கு போன உசரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு ஐசு. ஏய் என்னடி நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற? ஏய் ஐசு என்னடி ஆச்சு உனக்கு? போடி நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது என் மனசுக்குள்ள உன் மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அதனால தான். இனிமே எப்போவுமே தாங்கல என்னப்போ
ஆமா ஐசு, என்னடி சொல்ற? ஓ அப்படிங்களா? அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். லூசு படி. ஏ ஐசு, உள்ள எங்கடி போற? அதுக்காக நீ ஆசைப்பட்ட டூர் போக வேணாமா? வா கிளம்பு, ஒரு 3 டேஸ். நீ ஐசு ஆசைப்பட்ட பிளேஸ்க்கு ஒரு ஜாலி ட்ரிப் போகலாமா? ம் ஐசு, இனிமேல் எல்லாமே உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தாண்டி. என் ஐசுவோட சந்தோஷத்துக்காக இனிமேல் என்ன வேணால் பண்ணுவேன்.